சிவே முருகனுக்கு ரோஹ குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் விஷ்ணவே பரமேஸ்வரா தேவே சர்வவிஷயாணாம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தே நம ஓம் ஆப்யாயந்து மகாமகாணி வாக் பிராணசக்ஷுஹும் ஸ்ரோத்ரம் தோ பல இந்திராணி ச சர்வாணி சர்வம் ப்ரஹ்ம உபநிஷதம் மாஹம் ப்ரஹ்மம் நிராகுர்யாம் மாமா ப்ரஹ்மம் நிராகரோ அநிராகரணமே அஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மானி நிரதய உபநிஷத்ஸு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வஜ்ரசூச்சிகா உபநிஷத்தில் 6வது மந்திரம் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த இந்த உபநிஷத்தினுடைய மொத்தமே 9 மந்திரம் நினைக்கிறேன், 9 மந்திரம் தான். அந்த 9 மந்திரத்தினுடைய மிக முக்கியமான கருத்து, யார் பிராமணன் அப்படிங்கும்போது, யார் பிராமணன் சொல்கிறது யார் அப்படின்னு சொன்னால், சாஸ்திரங்கள் சொல்கிறதா, தேவர்கள் சொல்கிறதா, இதிகாச புராணங்கள் சொல்கிறதா, சமுதாயத்தில் சொல்லப்படுது. அதனால் இந்த நான்கில் மேன்மையானவர்கள் பிராமணர்கள், அறிவில் அவங்க மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கான அங்கீகாரம், அறிவுக்கான அங்கீகாரம் கட்டாயம் கொடுக்கணும். அறிவு அதிகமாக இருக்குன்னு அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறது மகா தவறு. அறிவை அங்கீகரிக்கணும். அறிவாளிகள் வந்து வரோம் இந்த நாட்டுக்கு, அறிவாளிகள் இந்த நாட்டுக்கு வரம், அது அறிவு இருந்தால் தான் புரியும். நம்மளை விட அறிவில் அதிகமாக இருக்காங்கன்னா, அவங்க எப்படி போனாங்க, எந்த மார்க்கத்தை கையில் எடுத்தாங்க, எப்படி படிப்படியாக முன்னேறினாங்க, அதுக்காக எவ்வளோ தவஷ் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குது. எல்லாரும் அந்த மார்க்கத்தை பிடிச்சோம்னா எல்லோரும் அறிவாளிகளாக இருக்கலாம். அந்த மார்க்கத்தில் நுழைக்கிற வேலையை மகாகவி பாரதி பண்ணார். அவர் ஒரு பிராமணர் தான். ராமானுஜர் ஒரு பெரிய ஐயங்கர். இன்றைக்கி எல்லாரும் ஆலய பிரவேசம் ஆலய பிரவேசம், ஆலய பிரவேசம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டார். யார்? ராமானுஜர். மேலக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீநாராயணபுரத்தில் அந்த காலத்திலேயே, அவர் காலத்திலேயே ஆலய பிரவேசம் பண்ண வச்சுருக்காரு. ஸ்ரீரங்கம் கோயில்களில் 20 டிபார்ட்மெண்ட்டு, 20 டிபார்ட்மெண்ட்டுங்க. யார் யார் எந்த தொழில் செய்கிறீங்களோ எல்லாம் சாமிக்கு செய்யுங்க அப்படின்னு எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்காங்க அந்த கோவிலுடைய நிர்வாகத்தில். அப்போ எது மேன்மை? ஒருத்தவங்களை அழிக்கிறது மேன்மையா, ஒருத்தவங்களை துவேஷிக்கிறது மேன்மையா, ஒருத்தவங்களை இல்லாமல் பண்ணணுங்கிறது மேன்மையா, இல்லை அவங்கள தரம் தாழ்த்தி பேசுகிறது மேன்மையா, அவங்கள திட்டுறது மேன்மையா, எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாருங்கள். மகாகவி கூட ராமானுஜர் பார்த்து தான் மகாகவி சிந்திச்சிருக்கலாம், ஏன்னா இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஒருத்தவங்க காப்பி பண்ணுறது தப்பு இல்லை, உலகமே காப்பி தானே. எது நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிங்க? நம்ம பயன்படுத்துகிற அத்தனையுமே காப்பி தான். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு அறிவு இருந்தால் எல்லா விஷயமும் நம்ம காப்பி பண்ணி தான் வரும். அவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனார்? நம்மாழ்வாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனார் ராமானுஜர் சொல்கிறேன், அவருடைய பாடல்கள். அப்போ இந்த கோவில் நிர்வாகம் வந்து 20 டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து, உயவர்கள்லேருந்து கார்பெண்டர்லேருந்து யாரையெல்லாம் நீங்கள் வந்து வில்லை உள்ளே விட முடியுமோ அத்தனை பேருக்கும் வழிவகுத்து, ஊரில் ஊர்காரனுக்கு தனி தொண்டு, வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கிறவனுக்கு ஒரு தொண்டு, உபயதாரருக்கு ஒரு தொண்டு, எல்லா கேட்டகரியும் பிரித்து யாருக்கும் எந்த ஒரு இரையாட்சி பண்ணியிருக்கு. அதான் இறைவன் என்னை பொறுத்த வரைக்குங்க.
20-27 வருஷமாக இங்கே முருகப்பெருமானோட பயணிக்கிற இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், இறைவனோ வேதமோ எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு பார்க்கறதில்ல, எல்லாருக்கும் சமத்துவமாக தான் வச்சுருக்கு, எல்லாருக்கும் சமமாக தான் வேலை செய்யுது. நாம் வேணால் எப்படி வேணாலும் அரசியல் பண்ணலாம். ஏன் அப்போ கவர்மெண்ட்டில் 4 கேட்டகரியில் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 கிரேட் 4 எதுக்கு வச்சுருக்கீங்க? வச்சுருக்கோம். அப்படி செக்ரிகேட் பண்ணால் தான் அட்மின் பண்ண முடியும். எதுக்கு ஒரு ஸ்கூலில் ப்ரைமரி மிடில் கிளாஸு ஹை கிளாஸு ஹையர் செகண்டரி கிளாஸ் எதுக்கு வச்சுருக்காங்க? ப்ரைமரி மிடில் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி எதுக்கு வச்சுருக்காங்க? அங்கேயும் 4 கேட்டகரி இருக்கா? காலேஜில் யூஜி பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டில் ரிசர்ச் ஸ்காலர் அப்புறம் டாக்டரேட்டு எதுக்கு வச்சுருக்காங்க? அறிவு நிலையில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா இருக்கும்? லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். புரியுதா இல்லையா? எல்லாத்துலேயும் கேட்டகரி வச்சால் தான் நிர்வாகம் பண்ண முடியும். அப்போ அவங்கள தாழ்த்துறதும் அவங்கள துவேஷிக்கிறதுனால என்ன ஆகுது? அவங்களால இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அறிவு இந்த நாட்டுக்கு கிடைக்காம உலக நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்காலாம் ரொம்ப உயர்வாக பேசப்படுறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப பிரகாசிக்கிறது காரணம் என்ன? பொருளாதாரத்தில் அதிகமாக ஏற்றம் பெற்றதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அறிவாளிகளை அங்கீகரிக்கிறான், அத்தனையும் கொடுக்குறான். இது ஒன்று போதுமே. இப்போ பிரான்ஸ் அதிபர் வந்திருக்காரு, 3000 ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. யார் இவர்? இங்கே போகிற நம்ம பிஎம் அங்கே போய் சில சௌகரியங்களை பண்ணும்போது அவங்க இங்கே வந்து சில சௌகரியங்களை பண்ணுறாங்க. 3000 ஸ்டூடெண்ட்டுக்கு வீசா யார் யாக பண்ண முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். 3000-30000 தெரியல. அப்போ அறிவு மேன்மை பரப்புற ஆக்கம் பெறணும். அறிவை தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? குருமார்கள் எங்களை போன்றவர்கள் எதுக்கு அறிவை தூக்கி பிடிக்கிறோம்னா, அறிவு தான்ப்பா பிரம்மம். அறியாத வரைக்கும் நீ மனுஷன். அறிஞ்சினா இப்போ நீங்கள் ஒரு மெடிசனை பற்றி அறிஞ்சிங்கன்னா நீங்கள் மெடிசன் ஆக முடியாது. ஒரு மரத்தை பற்றி நீங்கள் நல்லா அறிஞ்சிங்கன்னா நீங்கள் மரமாக முடியாது. ஒரு கோவிலை பற்றி அறிஞ்சிங்கன்னா கோவிலாக முடியாது. ஆனால் பிரம்மத்தை பற்றி, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை பற்றி, அதுவும் க்ளீனாக சொல்கிறோம், பிரம்மம் எங்கும் இருக்கிறது. விக்கிரகத்தில் இருக்கிற இறைவன் நம்புறேன்னு சொன்னால் அது விசிஷ்டாத்வைதம். அதே இறைவன் உங்களுக்குள்ளே, விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிற இறைவன் நமக்குள்ளே இருக்க மாட்டாரா? யோசனை பண்ணி பாருங்கள். விக்கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ளே இருப்பாரா இருக்க மாட்டாரா? உங்களுக்குள்ளே இருக்காருன்னு சொல்கிறது தான் அத்வைதம். அது அதிகம் உபநிஷத்தினுடைய மொத்த சாரம் அதான். அப்புறம் அதை வந்து அவங்கவுங்க கருத்தோடு சேர்த்து அவங்க, அதுக்கு காரணம் என்னென்னா, அறிவு நிலை இவங்களுக்கு படம் போட்டால் தான் புரியும்னா படம் போட்டுக்கோன்னு சொல்லுது சுவாமி. எப்படி நீ என்னை எப்படி என்னை கொண்டாடினாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுது. அத்வைதம் என்ன பண்ணுறது? சத்தியம் எது, ஆதி எது, அதை சொல்லிவிட்டு அது வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. என்ன சண்டை போட்டுருக்காங்களா? அத்வைதம் அத்வைதன்னு. எல்லாத்துக்கும் சூக்ஷ்மம் ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று இருக்குது. நீ படம் போட்டதுக்கு காரணம் ஒன்று இருக்குது, ஒரு உடம்பு எடுத்ததுக்கு காரணம் ஒன்று இருக்குது, அந்த காரணம் அந்த ஆதின்னு சொல்லுது. அதோடு அதுக்கு வேறு எங்கேயும் பேசுறதில்லை, வேற எங்கேயும் பேசுறது கிடையாது. அறியாமையில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கலாம், அதை நாம் பொருட்படுத்துறதில்லை. அப்போ யார் பிராமணன் அப்படின்னு கேட்குற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, பிராமணர்களுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு இந்த உபநிஷத்து ரொம்ப அற்புதமான பதில் சொல்லுது. எதெல்லாம் பிரம்மத்தை மூடி இருக்கோ அதையெல்லாம் நீக்கினா பிரம்மம் வெளிப்படுமோ? எதை நேத்தி மெத்தடாலஜி, இது இல்லை இது இல்லைன்னு பொய்யெல்லாம் நீக்கினா மெய்ப்பொருள், இது இல்லை இது இல்லைன்னு நீக்கினா என்ன ஆகும்? ஒன்றில் போய் நிற்போம். நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் நீக்கலாம், கடைசியாக ஒன்று நிற்கும், அது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் நான். உங்களை நீங்கள் நீக்க முடியாது. உங்களுக்கு இப்போ சன்யா சர்வநாமனு நவுன்ஸு புறநவுன்ஸு இதெல்லாம் இருக்கலாம், எல்லாத்தையும் நீக்கலாம். நான் இல்லை, ஐ எம் நாட்னு சொல்ல முடியாது, ஐ எம் தான் சொல்லி ஆகும்.
புரியுதா? ஏன் அதுதான் எஞ்சி நிற்கிறது. அப்போ இந்த காரண உடம்பில் இருக்கக்கூடிய அவித்யா சித்தம் சொல்லக்கூடிய சித்தம் இருக்கு இல்லையா, சித்தில் தானே எல்லா வாசனையும் இருக்கு. வாசனை இல்லை தானே அறிவுக்கு வந்து செயலுக்கு வருது. எல்லா உபநிஷத்தினுடைய முக முக்கியமான காரணம் என்ன தெரியுமில்ல, அந்த சித்தத்துக்கு நெருப்பு வைக்கிறது தான். சித்தத்துக்கு நெருப்பு வைக்கிறது தான் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நீக்கிறது. அப்படி நீக்க 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 எஞ்சி இருக்கிறதே நீ தான் அப்படின்னு சொல்கிறோம். அச்சா, இப்போ அந்த பிராமணர்கள் உயிரா உயிராலே பிராமணனாக இருக்காங்களா? அதுக்கு காரணம் சொல்லி, எல்லாருக்கும் உயிர் இருக்கு, அப்போ எல்லாரையும் பிராமணன் சொல்ல முடியாது. அதனால் பிறந்தவங்க எல்லாரும் பிராமணன் சொல்ல முடியாதுன்னு உயிர் இல்லைன்னு சொல்லிடுச்சு ஒரு மந்திரம். இன்னொரு மந்திரம் உடம்பா, உடம்பு எல்லாருக்கும் பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டிருக்கு. அது தோன்றும் நிற்கும் மறையுது. ஆடாக இருந்தாலும் தோன்றும் நிற்கும் மறையுது, மாடாக இருந்தாலும் தோன்றும் நிற்கும் மறையுது, மனுஷனாக இருந்தாலும் தோன்றும் நிற்கிறான் மறையிறான். அப்போ உடம்பே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உடம்பு பிராமணனான உடம்பும் பிராமணன் இல்லைன்னு சொல்லிச்சு. அப்புறம் நிறமா, பிராமணர்களுக்கு வெள்ளை நிறம், சத்திரியர்களுக்கு சிகப்பு நிறம், வைஷ்ணவர்களுக்கு மஞ்சள் நிறம், சூத்திரர்களுக்கு கருப்பு நிறம்னு மக்கள் இதெல்லாம் மக்கள் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் எடுத்து சொல்லி இதுவான்னு பார்த்தா இது இல்லை இது இல்லை. ஏன் இந்த கலரெல்லாம் நெருப்பு வைக்கும்போது, உடம்புக்கு நெருப்பு வைக்கும்போது எல்லா கலரும் ஒரே மாதிரி தான் எரியுது? இல்லை இந்த இந்த பாடி சிகப்பு கலரில் எரியும், இந்த பாடி வெள்ளை கலரில் எரியும் கணக்கு இருக்கான்னு? இல்லை இந்த பாடி சுடாது, நெருப்பில் எரியவே எரியாது அப்படி இருக்கா என்ன? அது வேற, அது கணக்கு. சித்தர்கள் உடம்பு அதை பற்றி பேசலை. அதனால் தேகத்தினாலேயும் பிராமணன் கிடையாது. சரி, பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கான் அதனால் பிராமணன் சொல்லலாமா? பிறப்பாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ரிஷிகள் வாழ்க்கையை எடுத்து சொல்லுது. மானுக்கு ரிஷேஸ்வரங்க மகனாக பிறந்திருக்காரு, புல்லுலேருந்து கௌசிகர் பிறந்திருக்காரு, ஜம்பு பழத்துலேருந்து ஜாம்பு மகரிஷி பிறந்திருக்காரு, புத்துலேருந்து வால்மீகி பிறந்திருக்காரு. வெளிப்பட்டதை சொல்கிறாங்க, பிறக்கிறதில்ல, தோன்றும் தோன்றது தான், தோன்றது மறையிறது. அங்கே தோன்றியிருக்கு, அங்கே மறைஞ்சு இருந்திருக்காரு, அப்புறம் தோன்றாரு. அப்புறம் வந்து வியாசர் வந்து மீனவ பெண்ணிலேருந்து தோன்றாரு, கௌதம மகரிஷி முயல்லேருந்து தோன்றாரு, ஊர்வசியிலேருந்து வசிஷ்டர் தோன்றாரு, கலசத்துலேருந்து அகஸ்தியமுனி தோன்றாரு. அதனால் நீங்கள் பிறந்து பிராமணனாக பிறந்தால் தான் பிராமணன் அப்படி கிடையாது. ஏன்னா இவர்களெல்லாம் யாரும் பிராமண குடும்பத்தில் பிறக்கலை. சில பேர் மீன் முயல் மான் எல்லாத்துலேயும் பிறந்திருக்காங்க, அவங்கள பிராமணன் தான் வேதம் சொல்லுது. இதே வேதம் இவர்கள் எல்லாரையும் எப்படி அவங்கள பிராமணன் சொல்லுது? அறிவாலையானா அதுவும் இல்லைன்னு சொல்லுது. அவன் நிறைய அறிவை சேர்த்துட்டான், அதனால் எனக்கு பிரம்மஞானம் இருக்கே, என்னை பிராமணன் சொல்லுங்கன்னா கிடையாதுன்னு சொல்லுது. இன்னும் அது இது வரைக்கும் சொல்லாத அதிர்ச்சியாக இருக்குது. அதான் வஜ்ரம் சொல்கிறது, ஒன்று இடி இடிக்கிற மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தர்கி ஆறாவது மந்திரம் அதுலேருந்து தான் இப்போ பார்க்க போகிறோம். தர்கி ஞானம் பிராமண இத்தி, அப்போ பிரம்மஞானம் அவனுக்கு இருக்குது அதனால் அறிவு வச்சுருக்கான் அதனால் பிராமணன் சொல்லலாமா? இல்லை, ஒருவேளை அறிவை அவன் சேர்த்துட்டதுனால நான் சொல்லலாமான்னா இல்லை. சத்ரியாதியோ அப்பி பரமார்த்த தர்ஷனோ அப்படிங்க, சத்திரியர்கள் ஜனகர் எத்தனையோ மற்ற பிராமணர் அல்லாதவர்கள் அறிவை சேர்த்து உபதேசம்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அவங்கள பிராமணன் சொல்லிட முடியுமா? பிரம்மஞானத்தினால் பிராமணன் சொல்லிட முடியுமானா? இல்லை, அதையும் ஒத்துக்கலை. சத்ரியாதியோ அப்பி பரமார்த்த தர்ஷனோ அபிஞ்ஞா, மற்றவங்களுக்கு உபதேசமே. இப்போ ஜனகர் யார்? ஜனகர் எவ்வளோதோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சுகபிரம்மன் யார்? வியாசருடைய பையன் தானே சுகபிரம்மம். அப்போ பரமார்த்த தர்ஷனோ அபிஞ்ஞா பகவ சந்தி, நிறைய பேர் அப்படி இருக்காங்க.
அவங்களும் பிராமணர்கள். சொல்லிட முடியுமா? பிரம்மஞானம் அறிஞ்சிட்டாங்க அதனால் பிராமணர் சொல்ல முடியுமா? இல்லை. தஸ்மான் ஞானம் அதனால் அறிவு பிராமணன் தகுதியை வச்சிருக்கேன்னு நீ பிராமணன் சொல்ல முடியாது. அப்புறம் என்னையாது? சரி, அவன் செய்யக்கூடிய கர்மாவா வினையா? அவன் செய்யக்கூடிய தொழிலால் ஒரு இடத்துல சாஸ்திரம் என்ன பண்ணும்? ஸ்மிருதி என்ன சொல்லணும்னா, அவன் பிறப்பால் பற்றி பிராமணன் சொல்லலாம், குணத்தால் பிராமணன் சொல்லலாம், செயலால் பிராமணன் சொல்லலாம். புரியுதா? மூணு கேட்டகரியில். பிறப்பால்னால் பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அதனால் பிராமணன். குணத்தினால்னா சத்துவ குணத்தில் வாழ்க்கை நடத்துவான், யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டான், அஹிம்சா பிரவர்த்தியில் வாழ்க்கை நடத்துவான், இறைவனுக்கு பயப்படுவான், நியாய தர்மத்துக்கு தலை வணங்குவான். அதனால் குணத்தினால பிராமணன் சொல்லலாம். ஸோ உயர்ந்த அரிய காரியங்களை செய்கிறான், மற்றவங்களால் செய்ய முடியாத வேலைகள் செய்கிறான், அரிய காரியங்கள் செய்கிறதுனால பிராமணன். அப்படி தான் இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், அவங்கள பிராமணன் சொல்கிறோம். அப்படியான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்லுது. இது மாதிரி யார் சொல்லுவா? யாராவது சொல்ல முடியுமா? இதை மறுக்க முடியுமா? யாரும் சொல்லவும் முடியாது, யாரும் மறுக்க முடியாது. சாஸ்திரமே சொல்லுது. அதனால் சாஸ்திரம் சமத்துவத்தை தான் சொல்லுது. பாருங்கள், அடுத்த அடுத்த கேள்விக்கு பாருங்கள். தர்கி கர்ம பிராமண இதி, அவனுடைய வேலையினால் அவனை பிராமணன் சொல்லலாமன்னா, சர்வேஷாம் பிராணினாம் பிராரப்த சஞ்சித ஆகாமிய, எல்லாருக்கும் பிராரப்த கர்மா இருக்கு, சஞ்சித கர்மா இருக்கு, ஆகாமிய கர்மா இருக்கு. அப்போ புண்ணியம் செஞ்சால் மானுடம், புண்ணியம் ரொம்ப, அதாவது புண்ணியமும் பாவமும் செஞ்சால் மானுடம், உங்களுக்கு தெரியும். பாவம் மட்டுமே செஞ்சால் மிருகம், அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் மூணே கேட்டகரியில் பிரிக்கிறோம். புண்ணியம் நிறையா செஞ்சால் தேவன், புரோமதி வாழ்க்கை. புண்ணியமும் பாவமும் பாதி பாதி செஞ்சால் அவன் மனுஷன், இருதய வாழ்க்கை. பாவமே செஞ்சுருக்கான், தமோ குணம், அவன் மிருக வாழ்க்கை. இந்த மூணு வாழ்க்கை. சகசாரம்னு ஒன்று இருக்குல்ல, உச்சி சிகரம், நான்காவது நிலை துரியம். உங்களை துரியத்துக்கு வான்னு சொல்லியிருக்கல, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களா? துரியத்துக்கு வரதுக்கு என்ன பண்ணணும்? அறிவு அனுபவமாக மாறதுக்கு என்ன செய்யணும்? விசாரம் செய்யணும். விசாரம் டெய்லி தான் செய்கிறோம். நாலு கேட்டகரி சொல்லிச்சு அமிர்தநாத உபநிஷத்தில். அமிர்தநாத உபநிஷத்தில் நாலு பாயிண்ட் சொல்லிச்சு. நீ அறிவு அனுபவமாக மாறுறதுக்கு 2.5 மணி நேரம் பிராணாயாமம். நீங்கள் அவ்வளோ நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டீங்க. பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், இந்த வார்த்தை ரொம்ப கோல்டன் வேர்ட்ஸு. மந்திர வார்த்தை நாலுமே ஏற்கனவே எழுதிருக்கீங்க, இப்போ எழுதி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மைண்டில் வச்சுக்கணும். சில வார்த்தைகளை இப்போ நீங்கள் எப்படி தீர்க்கக்காலின் நிரந்தரியா சொல்லி பார்க்கலாம். இங்கே சொல்லுங்கள், சவுண்டாக சொல்லுங்க. தீர்க்கக்காலின் நிரந்தரியா, ஸ்ரத்தையா, வித்தியா, தபஸா, என்னது அது? ஒரு முமுட்சுனுடைய குவாலிட்டி மறக்கவே கூடாது. எதுக்கு இது? எதுக்கு இது? சித்தி பெறுவதற்கு. என்ன சித்தி அடையிறது? இந்த மூணு முடிச்சு இருக்குல்ல, மூணு முடிச்சு எது இப்போ உங்களை உங்களை மனுஷன்னு கட்டி வச்சுருக்கு, உங்களை மிருகம்னு கட்டி வச்சுருக்கு, உங்களுக்கு இறைவன் கட்டி வச்சுருக்கு? யா எது கட்டி வச்சுருக்கு? ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பை ஹிருதயத்தோடு கட்டி வச்சுருக்கு. மூணு முடிச்சு, மூணு முடிச்சு அர்த்தம் தெரியுதா? ஸ்தூல உடம்பையும் உங்கள் சித்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கு. சூக்ஷ்ம உடம்பையும் உங்கள் சித்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கு. காரண உடம்பையும் உங்கள் சித்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கிறதுனால நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய முடியல. நேராக வீடு, வீட்டது நேராக ஆஃபீஸு, வேறு எங்கேயும் நீ போக முடியாது. வச்சுருக்கா இல்லையா? நேராக காலேஜு, காலேஜு நேராக வீடு. இல்லை அங்கே போகலாம், அங்கே போகலான்னு ஒரு நாள் போய் பாரு. ஆச்சு, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி தோணும். அது கொஞ்சம் அறிவு வரும், அப்போ தான் தோணும். நம்ம தான் அங்கே போனால் நல்லாயிருக்கும், இங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவான். காலேஜை விட்டுட்டு ஒரு நாளைக்கு கட்டடிச்சு எங்கேயாவது போங்க, அங்கே அன்றைக்கி உங்களுக்கு உங்கள் மனசு படுற பாடு எதையும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அப்படியா திருட்டுத்தனம்? திருட்டுத்தனமாக எதையுமே செய்யக்கூடாது. எதெல்லாம் நம்ம மனசுக்கு விரோதம்னு நமக்கே தெரியுதுல்ல, எது சொல்லுது அது? அதுதான் உங்கள் சைத்தன்யம். மனசுக்கு விரோதமான காரியத்தை பண்ணாத, பண்ணினா அது பாவம். அது என்னத்தை கொடுக்கும்?
சூப்பராக துக்கத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். தவறு பண்ணிட்டேன் அப்புறமா என்னதுக்கு வருது, அதான் அவித்யான்னு பேர். அவித்யானால் காமம் வந்துச்சு, காமத்தினால கர்மம் வந்துச்சு, கர்மத்தினால சுகதுக்கம் வருது. இப்போ தீர்க்கால நிரந்தரிய மாதிரி பிராணாயாமம் வந்து என்ன பண்ணுது, உன்னை உள்முகமாக திருப்புது. பிரத்யாகாரம் என்ன பண்ணுது, உன்னுடைய புலன்களையெல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு எரிக்குது, கோமா ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகுது. ஆசை ஆசைன்னு சொல்கிறோம்ல அந்த இதெல்லாம் செயல்படாமல் பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தாரணை என்ன பண்ணுது, உன்னை பூஜ்யம் பண்ணுது, டெல்டா நிலைக்கு அழைச்சிட்டு போகுது, இறைவன்கிட்ட அழைச்சிட்டு போகுது. தியானம் என்ன பண்ணுது, தியானம் என்ன பண்ணுது, அனீஸ்வர குணங்களை எல்லாம் எரிக்குது, எல்லா மித்தியாவும் எரிக்குது. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அந்த வார்த்தை தான் எதிர்பார்க்குறேன். திரும்பி மொத்தமாக கேட்கல, நான் ஒரு உத்தேசமாக கேட்கல. அந்தந்த அதெல்லாம் நிதித்தியாசனம் நீங்கள் பண்ணலன்னு தெரியுது இதுலேருந்து. இனிமேல் வந்து தாரணா, தாரணா நம்மளை இறைவன் கர்ப்பகிரகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. தாரணா நம்மை கர்ப்பகிரகத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அது என்ன அழைச்சிட்டு போகுது, ஜீரோ நிலைக்கு அழைச்சிட்டு போகுது. தாரணால தான் நீங்கள் அமைதியை கண்டுபிடிக்க முடியும். அமைதினா உங்கள் வாழ்க்கையில் என்னன்னு இது வரைக்கும் தெரியாமல் இருந்ததில்ல. பிரத்யாகாரத்தில் உங்கள் மனசை ஒரு இடத்துல நிறுத்தி, நிறுத்தினா புலன்கள் செயல்படாது, நிறுத்தி அது கண்டினியூ பண்ணால் அது தாரணா. தாரணா என்ன பண்ணுது, டெல்டா நிலைக்கு அழைச்சி மறக்கவே கூடாது. இது நாலு பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கலையே. தீர்க்கால நிரந்தரிய பத்து வாட்டி சொல்லி சொல்லி தான் அதுவே வந்திருக்கு நினைக்கிறேன். இதெல்லாம் தியானம் பண்ணாதானே இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இன்னும் நிறையா ஜென்மா இருக்குது. கங்காச்சாரி பக்கத்தில் பின்னாடியே வந்தார் சாயந்தரம் டீ கடைக்கு. பின்னாடி ரெண்டு பேர் கருப்புசாமி சாரும் மகாராஜா பின்னாடி வந்தாங்க. நீங்கள் வந்து இந்த ஆடியோலாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். பண்ணிட்டு தான் செய்யிருக்கேன். அவங்க அதெல்லாம் கடைசி பிஞ்சு, மாப்பிள்ளை பிஞ்சு, அதுக்கு நிறையா ஜென்மா இருக்கு, அதுங்கள விடுங்க, அது இப்போ வரப்போ வரட்டும். எது ஆடியோ அப்டேட்டில் இருக்கோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணினியா பண்ணலையான்னு கேட்க முடியும். நான் எங்கேயோ இருக்கேன்னா அதெல்லாம் கேட்டுட்டு வந்தேன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நாமளும் இருக்கக்கூடாதுல்ல. லைவாக அட்டன் பண்ணதுக்கு என்ன அர்த்தம், குருவோட குருவை பார்ப்பது தெளிவு, குரு சொல் கேட்பது தெளிவு, குருவோட பயணம் செய்கிறது தெளிவு. கோடி நன்மைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டதுனால இப்போ தெரியாது. உங்களுக்கு வேல் பூஜையில் சுவாமி விளக்கேற்றுறாரு, அதனால் உங்களுக்கு அவ்வளோ அலட்சியமாக இருக்குது. இந்த வித்தியையை கற்றுக்கிறதுக்கு, பிரம்ம வித்யா கற்றுக்கிறதுக்கு யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிருக்காங்க தெரியுமா, பெரிய வரலாறு இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லலை, நீங்களே தெரிஞ்சுங்க, உங்களுக்கு நேரம் வரும்போது தெரிஞ்சுங்க. அதனால் நாலு வார்த்தை மறக்கவே கூடாது. பிராணாயாமம் உங்களை உள்முகப்படுத்துது, உங்களுடைய வேகத்தை நிறுத்தி உள்முகப்படுத்துது, இறைவனை நோக்கி திருப்புது. பிரத்யாகாரம் இந்த புலன்களை கோமா ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகுது. புலன்களே வேண்டாங்குது, அது பேச்சை கேட்காதுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் தாரணா உங்களை டெல்டா நிலைன்னு அமைதி நிலைக்கு அழைச்சிட்டு போகுது. தியானம் அனீஸ்வர குணங்களை எல்லாத்தையும் எடுத்துடுது. அனீஸ்வரனா மித்யா. இப்போ நம்ம இந்த மூணு உடம்பு, மூணு நம்மளை கட்டி வச்சிருக்கிறதுனால நம்ம மனுஷனாக இருக்கிறோம், லிமிட்டடாக இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம், தரித்திரத்தில் இருக்கிறோம். அதை நெருப்பு வைக்கணுங்கிறது தான் என்னது, தியானம். தியானத்தினுடைய வேல்யூ நல்லா புரிஞ்சால் தியானம் டெய்லி செய்வாங்க. அதனால் இங்கே என்னாச்சு, பிராரப்த சஞ்சித இந்த கர்மா, இது மூணும் அங்கே இருக்குது. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா எங்கே இருக்குது, காரண உடம்புல இருக்குது. அந்த காரண உடம்புக்கு நெருப்பு வைக்கிறது தான் தியானம். தியானத்தை நீ டைரெக்டாக தியானத்துக்கு போக முடியாது. தியானத்துக்கு போகிறதுக்கு இந்த அறிவு இருக்கணும், ஞான தியானம் கூட சொல்லலாம். அதுக்கு தான் நிதித்தியாசனம் சொல்லிடுறது. ஞான தியானம் தான் நிதித்தியாசனம். ஞானத்தை இப்போ சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்கு அர்த்தம் முடிஞ்சால் தியானம் பண்ணுவோம் பண்ண மாட்டோமா? மூணு வேளை சாப்பிட்றமோ இல்லையோ ஒரு மணி நேரமாவது தியானம் பண்ணணுங்கிற அறிவு வந்தால் நல்லதா கெட்டதா? அப்படி தாங்க நெருப்பு வைக்க முடியும். நெருப்பு வந்து இப்படி நீங்கள் கொளுத்தினோடனே நெருப்பு வந்துடாது, தீக்குச்சி மாதிரி. கல்லில் கடையிறீங்க, அரணிக்கட்டையில் கடையிறீங்க, நெருப்பு எப்படி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும், உத்தமமான நெருப்பாக வரும். யோகா அக்னியானால் தான் அதை எரிக்க முடியும். யோகா அக்னி கொடுக்கறது ஞான அக்னி. உங்களை ஒரு நிலையில் உட்கார வைக்கிறது யார், யார் சொன்னாலும் கேட்காத நீங்கள் ஞானம் சொன்னால் கேட்டு தானே ஆகணும். ஏன், அறிவு வேலை செஞ்சால்
மனம் செயல்படும், அறிவு பேச்சை கேட்கும். அறிவே இல்லைன்னா ஆடு மாடுன்னா பரவாயில்ல, ஜென்மா இருக்குது. யார் வராங்களோ அவங்க அள்ளி இப்போ அமிர்தம் பருகிட்டு பருகிட்டு போட்டோம். இங்கே அமிர்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ அவனுடைய கர்மானால் அவன் வந்து பிராமணன் ஆனானா இல்லைன்னு சொல்லியாச்சு. கர்மபி பிரேரித்தா சந்தோஜனாக, கர்மத்தினால தான் சந்துக்கள் கூட தூண்டப்படுகிறார்கள். கிரியாங்குருவந்தி, காரியங்கள் செய்கிறார்கள். இப்போ எங்களுக்கு கர்மா இல்லை, ஆனால் இதுதான் வித்தியாசம். செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நான் செய்கிறேன்னு இருக்காது, நம்மளை வச்சு அவன் செய்கிறான்னு இருக்கும். ஏன் எஞ்சிருக்கிற நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்? இதே 7-9 இதே சன்னதியில் தான் உட்காந்துருப்பேன், வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அடியார்கள் எப்படி போகிறாங்க, ஆனால் சிந்திக்க மாட்டேன், சிந்திக்காமல் இருப்பேன். அது ஒரு விதமான அனுபூதி, ஆனந்தமாக இருக்கும். சும்மா உட்காந்துருந்தாலே ஆனந்தமாக இருக்கும். இப்போ அந்த ஆனந்தம்லாம் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஞானானந்தமும் இந்த யோகானந்தமும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. பிரம்மானந்தம் எப்பயுமே உண்டு. இதெல்லாம் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லியிருக்க முடியாது. வேதம் ப்ரிப்பேர் பண்ணால், வேதம் பேசுகிறேன்னா அது ஞானானந்தம். 6 மணி நேரம் அதுக்கே போச்சு. தியானம் யோகானந்தம், 3 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம் அதுக்கே போச்சு. 3 மணி நேரம் தியானம், 3 மணி நேரம் வேத விசாரம், இந்த கிளாஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 3 மணி நேரம் பிரம்மானந்தம் பூஜை, ஒன்று ஒன்று கனெக்டட், மூணுமே வேணும். சத்து சித்து ஆனந்தம், இல்லை சத்து மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது, சித்து மட்டும் போதும் சத்து வேண்டாம் சொல்லக்கூடாது. மூணும் தான் பூரணம். மூணில் ஒன்று ஃபாலோ பண்ணுறேன், தியானம் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பக்தி அவசியம் இல்லைன்னு மடத்தனம் அது, அறியாமை. ஏன்னா ஒன்றை பார்க்குறதுனால அந்த பிரச்சனை. மூணுத்தையும் சேர்த்து பார்த்தா அது பேர் மகாயோகம். யாராவது கேட்டால் கூட மகாயோகம் தான் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. புரிஞ்சுக்கங்க, என்ன நீங்கள் இவ்வளோ நாளாக போய் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் கூட உங்களால் சொல்ல முடியாது. டக்குன்னு எடுத்து சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஆனால் என்னென்னா ஞான யோகம், அது மகாயோகம்னு சொல்லுவாங்க. பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், மூணுத்தையும் சேர்ந்த கலவையை மகாயோகமாக வேதம் சொல்லி கொடுக்குது. அதை நாங்கள் கேட்குறோம், முருகப்பெருமான் நமக்கு சொல்லிக்கிறோம் அப்படின்னு வாய் விட்டு சொல்லலாம். நமக்கு நிறையா அங்கீகாரம் இருக்குது. நம்ம ஆமாம், முருகப்பெருமான் தான் எங்களுக்கு சொல்லித்தரான்னு சொல்லலாம். நாயன்மார்கள் 12 பேருக்கும் பெருமாள் தான் குருவாக இருந்திருக்காரு. 16 வயசு நம்மாழ்வார், 16 வயசு வரைக்கும் பேசலை, மரத்தில் போய் உக்காந்துரல தியானம். 16 வயசு வரைக்கும் பேசலை, சாப்பிடல, நோ டாய்லெட்டு, நோ வாட்டர், நோ ஃபுட்டு, எல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரையும் பார்க்கல. அப்புறம் இவர் வந்தார் பாருங்கள், மதுரை கவி, அயோத்தியா தான் போயிருக்கார். அயோத்தியா போய் ராம தரிசனம் பண்ணியிருக்காருங்க பழைய டெம்பிளில். அப்போது அங்கே அந்த இவருடைய இந்த பிரகாசம், எந்த பிரகாசம், இந்த தியான பிரகாசம், தியானத்தினால் உடம்பு பிரகாசம் வந்துடும். அந்த பிரகாசம் புகழாக பரவும், ஒளியாக பரவும். யாருக்கு தெரியும்னா, அறிவு இருந்தால் தெரியும், அறிவு இல்லாதவங்களுக்கு தெரியாது. எல்லாரையும் சாமானியமாக தான் நினைப்பான். அவருக்கு அது தெரியுது, வெளிச்சமாக தெரியுது. இந்த கிருஷ்ணகிரின்னு, கிருஷ்ணதாசகிரின்னு ஒருத்தர் நான் சொன்னார்ல, அவங்க குரு, ஏன் இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து கஷ்டப்பட்டுருக்கிற, வந்த வேலையை செய்வா கிளம்பிவான்னு அங்கே போயிட்டுருக்காரு. 1 வாரமாக அவருக்கு அந்த சுடர் தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இவர் பள்ளிவாய்ப்பு சாசம் நினச்சிருக்காரு. கதவை தட்டியிருக்கு, கதவை திறந்தால் எழுதாப்புல நிற்குதான் நெருப்பு, எப்படி இருக்கும். ஆனால் பயம் இல்லை, பயம் இல்லை, தேஜஸ் ஆனந்தம், அசரீரான வார்த்தை அங்கேருந்து உள்ளே வருது. ஞானானந்தகிரி தான் அங்கே போயிருக்காரு, திருக்கோவிலூர். அவரை கூப்பிட்டுட்டு வந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், இந்த வெளிச்சம் போய் மதுரை கவியை கூட்டிகிட்டு வந்து ஒரு கள்ளத்துக்கு போகிறார். பயம், கிட்டக்க போகிறதுக்கு பயம். ஏன்னா நீங்கள் கிட்டக்க போக முடியாது, ஒரு வெளிச்சம் தடுக்கும், ஒரே வைப்ரேஷன் தடுக்கும். இப்போ நம்ம பூஜை பண்ணும்போது கிட்டக்கு வரமாட்டாங்கல்ல, ஏன், அதை தாண்டி வரானா அது ஆணவம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. பூஜை பண்ணும்போது குருக்கள் கிட்டே போவாங்களா, யாரும் போக மாட்டாங்க, ஏன் போக முடியாது. அது ஒரு வைப்ரேஷன்லையும், அது ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கா இல்லையா, ஒரு பிரபக்குள்ளே இருக்குது. அது மாதிரி அப்போ பேச்சை ஆரம்பித்தவர்
பதினாறு வருஷம் அடுத்து 16 வருஷம் பேச்சை நிறுத்தவே இல்லை. என்ன வெறும் பாடல்கள், மொத்த பாடல்களும் 4 வேதத்தையும் தமிழ் பண்ணியிருக்காரு. நம்ம உபநிஷத்தை தமிழ் பண்ணுற மாதிரி இப்போ தெரியுதா, ஞானிகள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அவதார புருஷர், அவன் கர்மா கிடையாது, வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அங்கே தான் இப்போ போகிறோம், இந்த ட்ரிப்பு போல் அடுத்த ட்ரிப்பில் போகிறோம். இந்த ட்ரிப்பில் குறுங்குடி போ, குறுங்குடி தான் போகிறோம். நம்மாழ்வார் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த பெருமாள் கோயிலுக்கு தான் இப்போ போகிறோம். அப்புறம் நம்மாழ்வார் சுற்றி வந்து எங்கேயுமே போகலையா, இவரை சுற்றி தான் எல்லா தேவர்களும் எல்லா அது மாதிரி பிரகாசிக்கணும். யார் குரு, குரு அந்த மாதிரி பிரகாசித்தாதான் அந்த வைப்ரேஷனில் இந்த வேதாந்தம் அவர்கள்ட்டேருந்து இன்ஸ்பயர் ஆனவர் தான். அவர் ராமா நம்மாழ்வாருடைய அழியாத புகழை நிலைநிறுத்தணும். யார் ஆள வந்தார் வந்து ராமானுஜருக்கு 3 கட்டளையை கொடுத்துட்டு போகிறாரு. ராமானுஜரை ஆள வந்தார் தரிசனம் பண்ணியிருக்காரு. இவன் வந்து இவனை மாதிரி எனக்கு ஒரு சிஷ்யன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து இவருக்கு தூது விடுறாங்க, ராமானுஜன் அங்கே இருக்கான் காஞ்சிபுரத்தில், அவன்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு பிரதான ஆச்சாரியாக வரணும். ஏன்னா ஆள வந்தார் அப்போ பெரிய மகத்து மகா குரு சத்குரு, குரு பாரம்பரியம் தான். இப்போ தான் அவங்களுக்கு குருனா என்னன்னு தெரியும். அவனுக்கு சில கடமைகளை கொடுத்து ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு ஆச்சாரியனாக நியமிக்க போகிறேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அங்கேருந்து பெரிய நம்பியோ திருக்கட்சி நம்பியோ யாரோ ஒருத்தரை தூது விடுறார் இவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இவர் போய் சேர்றதுக்குள்ளே அவர் போயிடுறாரு, உயிர் போயிடுது. ஆனால் விரல், 3 விரல் வந்து நீட்டினபடி இருக்குது, மடங்கின மாதிரி இருக்குது, சாதாரண திறந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் இப்படி கதை இல்லை, பாதி திறந்துருக்கும் அப்படி இல்லை, 3 மட்டும் மூடி இருக்கு. இவர் அதை போய் ராமானுஜர் பார்க்குறாரு, நேராக அந்த இதுக்கே போகிற சன்னதிக்கு போகல, நேராக அந்த இதுக்கே பரியல் பிளேஸ்க்கே போகிறார். 3 இது என்னன்னு எங்கள்கிட்ட சொல்லலை, இதுக்கு உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் புரியுதான்னு சொன்னால் அர்த்தம் புரியுது எனக்குன்னு ராமானுஜர் சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, நம்மாழ்வாருடைய அழியா புகழை இந்த உலகத்துக்கு நிலைநிறுத்தணும், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும், அப்புறம் இன்னொரு கருத்து, 3 கருத்து அது அவர் சொல்கிறார் ராமானுஜர் பப்ளிக்கில் சொல்கிறார். அப்போ இந்த மூடின விரல்கள் தொடங்குது. மாலாயிரது பிய பிரபந்தம்னு நினைக்கிறேன். பிரம்மசூத்திரத்துக்கு எது எழுதணும்னு சொன்னோமா, ஸ்ரீபாஷ்யம் எழுது. அது ஒன்றும் இந்த கோவிலுக்கு ஆச்சாரியராக இருந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் மற்றவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ராமானுஜரோட வயசில் பெரிய ஆனாலும் அந்த பாலிடிக்ஸ் இருக்குமா இருக்காதா, எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு இருந்த காரணம் அதுதான். ஆளாக வந்தார் யாருன்னா, நாதமுனிகளுடைய ஆளாக வந்தார் வந்து நாதமுனிகளுடைய பேரன் நினைக்கிறேன். அதனால தான் ஆளாக வந்தார் அங்கே விட்டாங்க. இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காரண உடம்புக்கு நெருப்பு வைக்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்க அரிதலும் அரிதாக இருந்தாங்க, அரிதலும் அரிதாக இருந்தாங்க. ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, திருக்கோ ஸ்ரீரங்கம் இருக்குது, 100 கிலோமீட்டர் கேப் இருக்கான். 18 முறை போயிட்டு வந்திருக்காரு, ஒரே ஒரு லைன் மந்திர உபதேசம் வாங்கிறது ராமானுஜர் நடந்தே. இதெல்லாம் கொஞ்சம் தேடுனா தெரியும். சரி, அதனால் கர்மா அப்படிங்கிறத வந்து அவதார புருஷர்கள் கர்மாவாக செய்யாமல் இறைக்காரியமாக செய்ய வைக்கிறான். அவங்களுக்கு கட்டாயம் இல்லை, ஆனால் விரும்பி செய்வாங்க, இறைவனுடைய வேலைன்னு நினச்சி செய்வாங்க. அதனால் யோகம், அது கர்ம யோகமாக மாறுது. அப்படி மாறுறதுனால இந்த கர்மா தஸ்மா ந கர்மா பிராமண இத்தி, அதனால் கர்மத்தினால பிராமணன் நீங்கள் சொல்ல முடியாது. அரிய காரியங்கள் இந்த ஆழ்வார்களில் நம்மாழ்வார் வந்து பிராமணன் கிடையாது, வேளாளர்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய ஞானம் இறைவனுக்கு சமமாக பிரகாசிக்குது. இறைவன் தான்
ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. ராமர் தான் அவதாரம் எடுத்திருக்காருன்னு ஒரு நம்மாழ்வரா, விஸ்வக்சேனன் சொல்லக்கூடிய ராமருடைய தளபதி தான் நம்மாழ்வார்னு ரெண்டு கருத்து இருக்கு. ஆனால் இவங்க நம்மாழ்வாருடைய அப்பா அம்மா வந்து குழந்தை இல்லாமல் நம்ம இப்போ போகிற திருக்குறங்குடி கோவிலில் வந்து தான் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. எனக்கு உங்களை மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், நானே பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ ராமனாக தான் இருக்கணும். விஸ்வசேன நான் பிறக்க வைக்கிறேன்னு சொல்லலையே, நானே பிறக்கிறேன்னு சொன்னதுனால இறைவனே நம்மாழ்வாராக பிறந்தார், யாரும் குரு இல்லை, எங்கேயும் படிக்கலை, இந்த உபதேசமாகலை, யாரையும் பார்க்கல, யார்ட்டையும் பேசலை, எதையும் சாப்பிடல, வந்தார் தியானம் பண்ணார், பாடலை ஏற்று 4 வேதத்தையும் தமிழ் பண்ணார். தமிழில் 4 வேதம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, நமக்கு என்ன தான் தெரியும், ஆனால் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம், அறியாமை அஜானம். சரி, இப்போ என்னாச்சுன்னா அதனால் கர்மானால் கிடையாது, ஏன்னா அவங்க அந்த கர்மா பண்ணியிருக்காங்களே, 4000 திவ்ய பிரபந்தத்தை அவர் கொடுத்துருக்காரு நம்மாழ்வார். ஒரு முறை சொல்லி, ரெண்டாவது முறை மதுரகவி எழுதி, 3வது முறை நாதமுனிகளுக்கு அசரீரியாக வேறு கொடுக்குறார். அப்புறம் எதிர்காலத்தில் ராமானுஜர் வருவார்னு இந்த மதுரகவி இருக்கார்ல, அவர் நீங்கள் போகிறீங்களே, நீங்கள் போயிட்டால் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சரீரம் எனக்கு வேணும் அப்படின்னா, தாமிரபரணி தண்ணியை எடுத்து காய்ச்சி அதில் என்னுடைய வடிவம் வருங்கிறார். என்ன மிராக்கள் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன், ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலாம். தண்ணி வெந்நீர், வெறும் வாட்டர் எடுத்து கரைச்சா, கொதிக்க வச்சா ராமானுஜர் விக்கிரகம் வருது. என்னையா தண்ணி, தண்ணியிலேருந்து எப்படியா விக்கிரகம், நம்ம லாஜிக்கலாக நம்ம கேட்டோம்மா நேற்று, குரங்குலேருந்து எப்படியா மனுஷன் வந்தான், அது தப்புன்னு. குரங்கு 70 மில்லியன் வருஷம் இருக்கான் குரங்குலேருந்து மனுஷனாக வர்றது, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது சயின்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஆன்மீகம், எதையுமே கற்பனை கனவுன்னு சொல்ல முடியாது. யார் வந்தால் ராமானுஜர் படம், ராமானுஜர் விக்கிரகம் வருது, இருக்குது, இன்னமும் இருக்குது அந்த விக்கிரகம். அது வரைக்கும் அது அந்த நதி பேர் பொருண்நதியாக பொருணி நதியாக ஏதோ சொல்கிறாங்க. இந்த தாமிர விக்கிரகம் வந்ததுனால தாமிரபரணின்னு மாறியிருக்கு. எவ்வளோ விஷயம் பாருங்கள், வரலாறு பொய் சொல்ல முடியுமா, ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் திரும்ப என்ன சுவாமிகள், நீங்கள் நம்மாழ்வார் மாதிரி இல்லையே விக்கிரகம்னு கேட்டிருக்காரு மதுரகவி. இவர் வந்து எதிர்காலத்து, இவர் தான் ஆச்சாரிய, பேர் ராமானுஜன், அவரே வருவார் தேடி, அதுக்கப்புறம் அவரை பிரதான ஆச்சாரியராக வச்சுங்கன்னு சொல்லிடுறார் மதுரகவி கிட்ட. ரெண்டாவது முறை தாமிரபரணி தண்ணி எடுத்து மறுபடியும் காய்ச்சிறாங்க, ரெண்டாவது முறை தான் இந்த விக்கிரகம் வருது. அந்த விக்கிரகம் இப்போ எங்கே இருக்குன்னா, ஆழ்வார் திருநகரியில் இருக்குது. நம்ம இந்த 3 விக்கிரகத்தையும் தரிசிக்கிறோம். ராமானுஜரை நேரடியாகவே நம்ம உடம்ப பார்த்துட்டு வந்தோம் ஸ்ரீரங்கத்தில். அதனால் எல்லாம் பெருமாள் புகழாக பாடிட்டுருக்கோம், சந்தர்ப்பம் அப்படி வர்றதுனால. அதனால் நீங்கள் கர்மத்தினால கிடையாது, கர்மத்தினாலையும் பிராமணம் ஆக்க முடியாது, எல்லோரும் கர்மம் பண்ணியிருக்காங்க. அச்சா அடுத்தது, சரி தர்மத்தினாலையா, தான தர்மம் பண்ணுறோமே அதனால் பிராமணன் ஆக முடியுமா? தகி தார்மிக் பிராமணி, தர்மம் செய்கிறதுனால பிராமணன் ஆக முடியுமா? தர்ம அனுஷ்டானங்கள் பண்ணுறதுனால, பூஜை பண்ணுறதுனால, யாகம் பண்ணுறதுனால, அன்னதானம் பண்ணுறதுனால நான் ஆக முடியுமா? சத்ரியாதி ஹிரண்ய தாத்தா, சத்திரியர்களாக நிறைய அள்ளி கொடுத்துருக்கான். சத்திரியர் வந்து ஜனக மகாராஜா வந்து யாஞ்சவல்யக்கருக்கு ஒவ்வொரு பாடம் நடத்தும் போதும் ஒரு உபநிஷத்தை சொல்லி கொடுத்தா 1000 பசு எடுத்து கொடுத்துருக்காரு, சொன்னாரா இல்லையா? அப்புறம் 1000 பசு சும்மா கொடுக்கல, 1000 பசு கொம்பில் ஒவ்வொரு கொம்புக்கும் 100 பொற்காசுகளை கட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை பாடம் நடத்த கேட்க இந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு வந்த நிலையில் ஜனகர் என்ன பண்ணுறாரு, என் நாட்டையும் கொடுத்து என்னையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சுவாமிங்கிறார். ஒரே நாளில் சொல்லலை, மெய்ப்பொருள் அறிய குருவாக பிரம்மமாக பார்க்குற ஒரு தருணம் வருது. யாராவது சொல்லுவாங்களா?
ஏன் அவங்க மந்திரிங்கெல்லாம் தடுக்கக்கூடாதா? என்ன எப்படி சொல்கிறீங்க? குருவுக்கு போய் எல்லாத்தையும் கொடுக்குன்னு தடுக்கக்கூடாதா? தடுக்க முடியாது. சரி, இவர் வாங்கி வரா? வாங்க மாட்டார். 1000 பஸ்ஸு எதுக்கு எடுத்து? அப் நேராக போய் பஸ்ஸை பிடிச்சிட்டு கிளம்பிட்டார். நான் பதில் அப்புறம் சொல்கிற போதெல்லாம், அங்கே பால் தேவை. ஆசிரமத்தில் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பால் இல்லாமல் அவசரப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த பசுவை தொட்டேன். சரி, இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்க கேளுங்க, நான் சொல்கிறேன் பதில்னு. அப்புறமா அது வெல்றார். யாரே? யாஞ்சா வல்லியக்க. அது மாதிரி இப்போ என்ன விஷயம்னா, தர்மத்தினாலையும் அவன் ராமன் ஆக முடியாது. சத்திரியாதியோ ஹிரண்ய தாத்தார், சத்திரியர்கள் நிறைய ஹிரண்யத்தை பொண்ணை அன்னியல்லி கொடுத்துருக்காங்க. சந்தி தஸ்மான் தார்மிக் பிராமண ஐதி, தார்மிக போய் பிராமணன் சொல்ல முடியாது. எல்லாம் எதெல்லாம் முக்கியமாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இதெல்லாம் செஞ்சால் பிராமணன் நினச்சிட்டு இருந்தோமோ, அதெல்லாம் இல்லை. அப்போ யார் தான் பிராமணன்? ஃபைனலாக சொல்லிவிடுங்க. நந்தினி ஒரு மெசேஜ் போடுறது, யார் கேட்குறா யார் சொல்கிறா அப்படின்னு கேட்குது. அந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? நீங்களாம் கேட்கல, அது கேட்டுடுச்சு. மெசேஜ் போட்டிருக்கு, யார் இதெல்லாம் கேட்குறா யார் சொல்கிறா? இது எப்பயுமே என்னன்னா, இந்த உபநிஷத்தை என்ன பண்ணோம்னா, தானே கேள்வியும் தானே பதிலும். சில இடத்துல தான் ரிஷிகள்கிட்ட போய் பிப்பலாது மகரிஷிக்கிட்ட 6 மகரிஷி 1 வருஷம் கை கட்டி வாய்ப்புத்தி சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணி, ஏற்கனவே படித்த பாடத்தையே படிச்சுட்டு வாப்போ, ஒழுங்காக இருக்கியா, தபஸ் பண்ணுறியா, குரு சிஷியருடையெல்லாம் ஒழுங்காக பண்ணுறியா, தொண்டு செய்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ 1 வருஷம் கழித்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், அது எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன், இஷ்டம் இருந்தால் வா இல்லை போ. ஏன்னா அது அவரே சொல்கிறார், பூயேன்னு ஒரு வார்த்தை போடுற, மீண்டும் நீங்கள் தபஸ் பண்ணுங்கிறார். ஏற்கனவே நாங்கள் படித்தது தானே, நாங்களாம் ரிஷிகள் தானே, அப்போயா இங்கே வந்த? அவங்களாம் சகுனத்தில் இறைவனை உருவ வழிபாட்டில் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. இல்லைன்னா ஏன் தேடி வராங்க? இப்போ அவங்க கேட்குற கேள்வியில் தான் அந்த பிரஷ்ன உபநிஷத்து உருவானுச்சு. பிரஷ்ன உபநிஷத்துன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருங்க, ஞாபகம் இருக்கா? போன ஜென்மாவில் அந்த உபநிஷத்தில் இருக்கிற கருத்து மாதிரி. இப்போ யார் யா பிரம்மன்? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், உங்களை உங்கள் டவுட்டு யார் கேட்குறா யார் பதில் சொல்கிறான்னா, நீங்கள் கேட்குறீங்க குரு பை சொல்கிறேன், நான் பை சொல்கிறேன் வச்சுங்க, நீங்களும் நானும் தான் இந்த உபநிஷத்துக்கே பாத்திரங்கள் வச்சுங்க, கதாநாயகன் ஹீரோ அதில் வில்லனாக இருக்கீங்க, பரவாயில்ல இருந்துட்டு போங்க. புரியுதா விஷயம்? இப்படி இந்த 9வது மந்திரத்தில் யார் பிராமணன் ஃபைனல் பண்ண, தேகிகோ பிராமன் நாம், அவர்களை தான் பிராமணன் நான் சொல்கிறேன்னு உபநிஷத் சொல்லுது. சொல்கிறது பேசுகிறது உபநிஷத்து. தேகிகோ பிராமண நாம், அவருக்கு தான் பிராமணனுங்கிற பட்டம். யாருன்னு கேட்டால், ஏ கச்சிது ஆத்மானம் அதுத்தியம், யார் ஒருத்தன் தன்னுடைய ஆத்மாவில் 2.5 கலந்து நிற்கிறானோ, தன்னுடைய ஆத்மாவில் 2.5 கலந்து நிற்கிறானோ, சதா அனுபூதியில் இருக்கிறவன், அத்வைத நிலை, அத்வைதம் அதுவே சொல்லுது. யார் ஒருத்தவன் தன்னுடைய ஆத்மாவில், சித்தானது தன்னுடைய சத்தில் 2.5 கலந்து ஒன்றாகி நிற்கிறதோ, அத்வைத்தமாக நிற்கிறதோ, ஜாதியை விட்டு குணத்தை விட்டு செயல்களை விட்டு இந்த காமக்ரோதாதிகள் ஷட் ஊர்மியாக ஷட் எல்லாத்தையும் விட்டு சர்வ தோஷம், எத்தனைலாம் தோஷம் இருக்கா, ஏன்னா தியானம் பண்ணால் என்னவாகும், எல்லா அனீஸ்வர குணமெல்லாம். இந்த வார்த்தையெல்லாம் மறக்கக்கூடாதுங்க, நீங்கள் இன்னும் இவ்வளோ சாதாரணமாக மறந்துடுறீங்க. அவங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பிரத்யாகாரம் தாரணா பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் வார்த்தை, இந்த 4 வார்த்தையை உபதேசம் பண்ணின வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் வந்து உள்ளே போயிருந்துச்சுன்னா, நீங்கள் சித்த புருஷராகிறது நிச்சயம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நல்லா அனுபூதியில் தான் சொல்கிறேன். இந்த 4 வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை நீங்கள் இன்னும் உள்வாங்கலைன்னு அர்த்தம். திரும்ப அந்த ஆடியோ போய் கேளு, 10 வாட்டி கேளு, தப்பே இல்லை. சும்மா வேகம் வேகமாக போகணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே ஸ்லோவாக தான் போகிறேன், இன்னும் ஸ்லோவாக போவோம். அப்புறமா நம்ம ஸ்லோவாக போய் இவ்வளோ உபநிஷத்து வந்துட்டோம், வேகமாக போனால் என்ன கதி ஆகிறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தியானங்கிற வார்த்தைக்கு எல்லா உபாதிகள்னா என்னது? பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் எரிச்சிடுது தியானம். 1 மணி நேரம் ஏன் உட்காரக்கூடாதுங்கிற,
நீ தியானத்தில் உட்காரும்போது நீ பிரத்யாகாரத்தில் இருக்கியா, பிராணாயாமத்தில் இருக்கியா, தாரணாவில் இருக்கியா, தியானத்தில் இருக்கியா, சமாதியில் இருக்கியாங்கிற அஞ்சு வார்த்தைக்கும் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் உட்காரணும். அர்த்தம் புரியாமல் நீங்கள் மற்றவங்க மாதிரி நீங்கள் கிடையாது. யாரும் இந்த மாதிரி உபநிஷத்து சொல்கிற மாதிரி யாரும் சொல்லாது, சொல்ல மாட்டாங்க. சொ தெரியாது யாருக்கும். தியானம் நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் போர்டு போட்டிருப்பாங்க, தியானம் சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன், எல்லாம் போர்டு போடுறாங்க. நீங்கள் பணம் கேட்பாங்க, கட்டுங்க, ஒரு மாதமாக, ரெண்டு மாதமாக, ஒரு வருஷமாக கூட நீங்கள் ட்ரைனிங் போங்க. இந்த மாதிரி கருத்துலாம் வராது அவங்கள்ட்ட. ஏன் உபநிஷத் ஞானம் இறைவன் ஒண்டி தான் கொடுக்க முடியும். ரிஷிகள் கொடுத்தது, ரிஷிகள் இன்னொரு ரிஷிக்கு கொடுத்தது. இப்போல்லாம் அது வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டு இந்த பிரம்ம ஞானத்தில்னு தெரிஞ்சு தானே வராங்க தேடி. இந்த ஆறு பேர் ஏதோ ஒரு கும்பமேளான்னு ஒன்று நடத்துகிறவங்க, அது எதுக்குன்னா இந்த மாதிரி சிஷ்யர்கள் எல்லாம் தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் உட்காந்து ரவுண்ட் ரவுண்டாக பேசுறது. அதுக்கு தான் எல்லோரும் ஒன்றா சேர்ற இடம் தான் மீட்டிங் பாயிண்ட் தான் என்னதே கும்பமேளா. எல்லா ரிஷிகளும் பார்க்கலாம் கும்பமேளா. உங்களை ஒரு வாட்டி அழைச்சின்னு போகிறேன். அப்போ யார் அகங்கா இந்த பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், அத்வைத நிலையில் இருக்கிறவன் ஜாதி குணம் கிரியா அதெல்லாம் விட்டவன், ஷடு ஊர்மி ஆறு காமக்ரோதாதிகள் பகைவர்களை விட்டவன், சர்வ தோஷ ரகிதம், தியானம் பண்ணால் எல்லா தோஷமும் எரிஞ்சு போயிடும், எல்லா தோஷமும் எரிஞ்சு போயிடும். சத்திய ஞானம் அனந்த ஸ்வரூபத்தில் நிற்பான், அவன் சத்தியமாக இருப்பான், அறிவாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான். அனந்தம்னா எல்லையற்றவன் அர்த்தம். ஸ்வரூபத்தில் நிற்கிறானோ, சுயம் நிர்விகல்பம், தன்னை மறந்து நிற்கிறானோ, சேஷ கல்பாதாரம், இந்த எல்லா யுகத்திலையும் அசேஷ பூதாந்தர்யாமி, எல்லா யுகத்திலையும் இருக்கான், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறான், அந்தர்யாமியாக இருக்கிறான், வர்த்தமானம் என்றும் இருக்கிறான், இன்றைக்கும் இருக்கிறான், அந்தர் பகீச்ச உள்ளேயும் இருக்கிறான், வெளியேயும் இருக்கிறான், ஆகாஷவாது அனுஷ்யோதம், ஆகாயம் போல் எங்கும் பறந்திருக்கிறான், அகண்ட ஆனந்த சுபாவம், சதா அவனுடைய சுபாவம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அகண்ட ஆனந்த ஸ்வரூபம். அகண்டனா பிளவுபடாத, கட்டாகாத. இப்போ கிளாஸுக்கு மூணு நாள் வரும், மூணு நாள் லீவ் விட்றோம், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரமாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய கர்மா இருக்க தான் செய்யும். எப்படியோ வந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி நொண்டி நொண்டியாவது ஓடியாரீங்கல்ல, எப்படி மாறதான் மாதிரி, அது மாதிரி இல்லாமல் அகண்ட ஆனந்த சுபாவமாக இருந்து அப்ரமேயம், அந்த ஆப்ஜெக்ட் இல்லாத அந்த சப்ஜெக்ட் ஆகி நிற்கிறவன், அனுபவத்தில் உணர்வால் நிற்கிறவன், அவேத்தியம் அறிய முடியாத ஒருவன், அபரோக்ஷதையா தங்குள்ள, அபரோக்ஷதையா தங்குள்ள, பிரத்யட்சம்னா அவங்க முன்னாடி நிற்கிறது, பரோட்சம்னா எங்கேயோ இருக்குது, கடவுள் இப்போ முன்னாடி எங்கே இருக்கான், எங்கேயோ இருக்கான்னா முதல்ல, அப்புறம் தோ கோவிலில் இருக்கான்னா, இப்போ அப்புறோட்சம் எங்குள்ளே இருக்கான், எங்குள்ளே இருக்கான், நான் ரெண்டும் ஒன்று தான். இப்போ நமக்குள்ளே கடவுள் இருக்காரா இல்லையா, நமக்குள்ளே கடவுள் இருக்கிறனால தான் நம்ம செயல்படுறோம், இல்லைன்னா செயல்பட மாட்டோம். அப்போ அபரோக்ஷதையா உங்குள்ளே இருக்கிறது பாஷமாக நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறவனை கரதலம், கரதலம் கரத்தில் ஆமலக்குவது, கையில் இருக்கிற உள்ளங்கை நெல்லிக்கறின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வார்த்தை நிறைய ஞானிகள் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சங்கரருடைய சிஷ்யர் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஹஸ்தாமலக்கியம், ஹஸ்த ஆமலக்கியம், ஹஸ்தனா கையில் நெல்லிக்கை, நம்ம உள்ளங்கை நெல்லிக்கை நீ போலன்னு ஒரு பழமொழி நம்ம தமிழில் இருக்குது, இருக்கா இல்லை, இருக்கா இல்லையா, இருக்குது, உள்ளங்கை நெல்லிக்கை நீ போல் இருக்குது, இதை போய் ஒன்று தெரியலையா அப்படின்னா என்ன அர்த்தம், பிரத்யட்சமாக இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி கர தலம் ஆமலக்கவது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உயிரானது கையில் இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி நன்றாக விளங்குறத சாட்சாது தரிசனம் செய்தவன், அபரோக்ஷி கிருத்திய உள்ளே இருந்து அனுபூதியாகி கிருத்த கிருத்தியார்த்தம் வந்த வேலையை செய்தவன். பிராமணனுக்கு லெட்டருக்கு பிராமணனுக்கு என்ன லட்சணம் கொடுக்குது வேதம், ஞானம் இல்லை அனுபூதி, அத்வைத நிலையில் உள்ள அனுபூதி பண்ணி
ஒன்றாய் நிற்பவன் சாட்சாத் அபரோக்ஷி அபரோக்ஷி கிருத்திய தங்குள்ள இருந்து வந்த வேலை கிருத்த கிருத்தார்த்தியம் வந்த வேலையை செய்தவன் காமராகாதி தோஷரகித்தம் காமக்ரோதாதிகள்லாம் தோஷங்களெல்லாம் நீக்கியவன் சமதமாதி சம்பன்னோ இந்த ஒழுக்க முறைகள் சமதமாதின்னு சொல்ல உள்ள சுத்தம் வெளி சுத்தம் இப்படிலாம் சொல்லலாம் சமதமாதிகள் தத்துவம் இருக்கு தித்தீக்ஷா ஸ்ரத்தையா பக்தியான்னு அது வர மாதிரி வரும் அந்த ஆறு பாயிண்ட் சொன்னாலே அதே மாதிரி வரும் அதையெல்லாம் கடந்து மாச்சரியம் பொறாமல் திருஷ்ணா திருஷ்ணா தாகம் பசி அப்புறம் ஆசை ஆசைகள் மோகாதி ரகித்தோ இந்த குப்பைகள் அதான் ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு சுருக்கமாக சொன்னால் காரண உடம்புல நெருப்பு வச்சுட்டானா இந்த ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்புலாம் ஒன்றும் கிடையாது வெறும் சாம்பல் தான் அகங்காராதி பிற தம்பம் அகங்காரம் எல்லாத்தையும் கடந்து சம்ஸ்பஷ்டதா சம்ஸ்புஷ்ட சேத்தா வர்த்தத்தை எவம் உக்த லட்சணம் எகு இந்த இத்தனை தோஷங்களையும் நீக்கி அகண்ட ஆனந்த சுவாவத்தோட அனுபூதி நிலையில் ஏக்கமாக ஒன்றாகி நிற்கிறவன் ச ஏவ பிராமணன் சுருக்கமாக என்ன சொல்லுதுன்னா அனுபூதியில் இருக்கணும் அகண்ட ஆக்கார தத்துவமாக விளங்கணும் இது எப்போ இது எப்படி நடக்கும் சொல்லிடுச்சு அனுபூதியில் இருக்கிறவன் தான் பிராமணன் சொல்லிடுச்சு ஒன்றில் நிற்கிறவன் அத்வைத நிலையில் தான் சொல்லிடுச்சு சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லிடுச்சு சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லிடுச்சு தோஷமெல்லாம் ரகித்தம்னு சொல்லிடுச்சு இதெல்லாம் எப்படி அடைய முடியும் அத்பூதிக்கோ அத்வைத நிலைக்கோ இல்லை அனுபூதிக்கோ எப்படி போக முடியும் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அஞ்சு நிலை இருக்குது தியானம் தொடர்ந்து 24 நிமிஷம் ஆனால் தான் சமாதி 24 நிமிஷம் போக முடியும் ஸோ ஒவ்வொரு நாளும் 2.5 மணி நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் பிராணாயாமத்தை கடக்க முடியும் அப்புறம் ஓராண்டு பிரத்யாகாரத்தில் உட்காந்து நீங்கள் சமாதிக்கே ட்ரை பண்ணலாம் ஆனால் எது நடந்துகிட்ருக்கு இப்போன்னு உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமான விஷயந்தான் பிராணாயாமம் முடித்தோடனே சமாதிக்கு போயிடுவோமா கிடையாது பிராணாயாமம் முடித்தோடனே தியானத்துக்கு போயிட முடியுமா கிடையாது பிராணாயாமம் முடித்தோடனே தாரணாங்கிற அந்த ஜீரோவுக்கு போயிடுவோமா முடியாது பிராணாயாமம் முடித்தோடனே நம்ம தாரணாவுக்கு போயிட முடியுமா பிரத்யாகாரத்துக்கு போயிட முடியுமா தியானத்துக்கு போயிட முடியுமான்னு கிடையாது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் தான் ஞான யோகத்தினுடைய தனி சிறப்பு இல்லறத்தானுக்கு சம்சாரிக்கு மிடில் கிளாஸுக்கு அதி உத்தமமான மார்க்கம் ஞான யோகம் அது எஸ்பெஷலி நம்ம மகாயோகத்தில் போகிறதுனால ரொம்ப ஷார்ட்கட்டு நிறைய விஷயங்கள் மூணுத்தையும் சேர்த்து பார்க்குறோம் மூணுத்தையும் சேர்த்து பார்க்குற அறிவை இறைவன் முருகப்பெருமான் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக நம்ம கடந்து வரோம் ஏன்னா ஒரு யோகம் கற்றுக்கிறதுக்கே 100,000 ஜென்மா வேணும் ஒரு நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க உங்களுக்கு என்ன சொல்கிற விழிப்பு நிலை பத்தலை ஒரு ராஜயோகத்தில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு 100,000 பிறவி வேணுங்க குறைஞ்ச என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன் ராஜயோகத்தை நீங்கள் கடந்து வர்றதுக்கு 100,000 பிறவி பக்தியோ குறைஞ்சது சொல்கிறேன் பக்தி யோகத்தில் நீங்கள் கடந்து வர்றதுக்கு 100,000 பிறவி பக்தி யோகம் கடந்தால் தான் இந்த ஞானம் வரும் குரு வரத்துக்கு 100,000 பிறவி தியானம் வரத்துக்கு 100,000 பிறவி ஞானம் வரத்துக்கு 100,000 பிறவி 400,000 பிறவி நீ பிறந்து அடிபட்டு உதப்பட்டு குருவை தேடி என்ன செய்யணும்னு தெரியாமலே உட்காந்துருக்கானா இல்லை எவ்வளோ பேர் ஞான யோகத்தில் அது இல்லையே இப்போ உங்களுக்கு தெரியுமே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியுமே தெரியுமா தெரியாதா அப்போ இதை செஞ்சால் நீ இப்படி போகலான்னு சொன்னால் அதை செய்ய வேண்டியது தானே அதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் இதை விட மடத்தனம் என்ன இருக்கு அவன் 8 மணி நேரம் உட்காந்து என்ன செய்யணும்னு தெரியாமலே உட்காந்துருக்கான் உங்களுக்கு அறிவு இருக்குது ஞானத்தை உபநிஷத்து கொடுக்குது முருகப்பெருமான் கொடுக்குறாரு அதை செயல்படுத்தி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நீங்களே உங்களுடைய வெற்றிக்கு தாமதத்தை செய்கிறீங்க வேற ஒன்றும் இல்லை சுருக்கம் என்னது யார் பிராமணன் அனுபூதியில் இருக்கிறவன் பிராமணன் இதி ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் இதிகாசம் எல்லாம் சொல்கிற கருத்து இதுதான்
பிராமணன் சொன்னால் அவன் அனுபவத்தில் இருக்கணும், அத்வைதமாக இருக்கணும், அகண்ட ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கணும். அவனுடைய கேரக்டர் அப்படி இருக்கணும். அந்நியத்தாகி பிராமணத்துவ சித்தின்னா அப்படி இல்லைன்னா பிராமணங்கிற வார்த்தையே சொல்லாத, அது அஸ்தி சித்தி பெறாது. சச்சிதானந்த ஆத்மானம் அத்வித்தீயம் வார்த்தை திரும்ப அங்கே சத்தியம் ஞானமானந்த சொல்லி கடைசி வாக்கியம் சொல்லுது. சச்சிதானந்த ஆனந்த் சத்து சித்தானந்த ஆத்மானாம் அத்வித்தீயம் ரெண்டு வார்த்தை கிளீனாக சொல்லுது. அத்வித்தீயம் அத்வித்தீயம்னா என்னது? அத்வைதம்னு அர்த்தம். பிரம்ம பாவ ஏத் ஆத்மானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையை தொடரும்போது தன்னை பிரம்ம ஆத்மா பிரம்மாத்மானு எப்போ நினைக்கும் போது சச்சிதானந்த ரூபமாக மாறுகிறோம். சச்சிதானந்த ரூப பிரம்மம் பாவையே அப்படி என்று அறிவோமாக. இது உபனிஷத். இப்படி உபனிஷத் கூறுகிறது. இப்போ இந்த விஷயத்தில் என்ன கன்க்ளூஷன்னா, நீங்கள் பிராமணன் ஆகணுங்கிறதுக்கு என்ன வேணும்? ஆத்மானுபூதி இருந்தால் போதும்னு சொல்லு. நாங்கள் பிறந்திருக்கேன், குணத்தில் இருக்கேன், தர்மத்தில் இருக்கேன், சத்காரியங்கள்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் மார்க்கம். பிராமணன்னா அனுபூதியில் இருக்கணும், அத்வைதத்தில் இருக்கணும், அகண்ட ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கணும், சச்சிதானந்தமாக இருக்கணும், அவன்தான் பிராமணன் அப்படின்னு இந்த வஜ்ரசக்தி வஜ்ர சூச்சிகா உபநிஷத்தை உபசம்ஹாரத்தை பண்ணி முடிக்குது. முருகப்பெருமான் கருணையினால் அதே மகாகவி பாரதியினுடைய கொள்கை தான் நம்மளுடைய கொள்கையும். முருகப்பெருமானுடைய கொள்கை இப்போ எதுக்கு எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணுறாரு? பிரம்ம ரகசியம் அவர் தெரியாதா? நல்லா யோசனை பண்ணுங்க. ராமானுஜர் கொள்கை தான் இப்போ முருகப்பெருமான் ஃபாலோ பண்ணுறாரு. முருகப்பெருமான் கொள்கையை ராமானுஜர் ஃபாலோ பண்ணாரா? ராமானுஜர் கொள்கையை மகாகவி பாரதி பண்ணாரா? எல்லாரும் பிராமணர்கள் ஆகணுங்கிறது தான் இறைவனுடைய சமத்துவமான கொள்கை. இவங்க வந்து நம்ம வாய்க்கு வந்ததை பேசலாம். வேதம் என்ன சொல்லுது? வேதம் தான் இறுதி பிரமாணம். ஏதாவது சுயநலம் இருக்கா வேதம் இப்படி சொல்கிறதுனால இந்த மாதிரி உபநிஷத்தெல்லாம் மக்களுக்கு போய் சேரலை. இந்த தப்பாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உட்காந்து கேட்கணும். இந்த ஆடியோவதையாவது கேட்கணும். கேட்டால் சமத்துவம் நிலையாகும். இப்போ இறைவன் எல்லோரும் சமன் சொல்ல இறைவன் கருத்து சரி சத்தியம். ப்ராக்டிக்கல் என்ன பண்ணுறாங்க? சொல்லி கொடுக்கும்போது தன்னுடைய கருத்தை கொஞ்சம் உள்ளே சேர்த்துடுறாங்க. அப்படியே சொல்லி 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 மெய்ப்பொருளை விட்டுடுறாங்க. புரியுதா? உபநிஷத்து யார் மெய்ப்பொருள் மட்டும்தான் சொல்லும், யாரையும் பார்க்காது, யாருக்கும் பயப்படாது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுருக்கு இது யாருக்கும் தெரியுமா? பிராமணர்களுக்கே தெரியாது. தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அப்பா அம்மா நல்லா ஞானம் இந்த பிரம்மஞானம் இருந்தேன்னா அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம். எத்தனை 9 ஃபீல்டை இல்லைன்னு சொல்லுது. 9 ஃபீல்டை இல்லைன்னு சொல்லி அனுபவத்தில் இருக்கிறவன் தான் பிராமணன் கிளீனாக சொல்லிடுச்சு. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? பயிற்சியும் முயற்சியும் செய்யணும். இல்லையா, நல்ல சத்குருவை கெடிமா பிடிச்சிக்கிட்டு அவங்களோட பயணித்தா இந்த அனுபூதி நிலை எல்லாருக்கும் கிடைக்கும். இது ரமணர் சொன்னது மாதிரி இந்த ஞான யோகம் ரொம்ப எளிமையான வழி. எந்த கண்டிஷனும் கிடையாது. ஏகாந்தமாக உக்காடுறான்னு சொல்லுது. வேறு என்ன சொல்லுது? குரு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கொஞ்சம் தியானம் பண்ணுறான்னு சொல்லுது. வேறு என்ன சொல்லுது? தலைக்கில் நில்லு, குட்டிகாரணம் போடு, மூக்கை பிடிச்சிக்கிட்டு உக்காரு, குட்டிகாரணம் போடு, அந்த ஆசனம் பண்ணி, இந்த ஆசனம் பண்ணி, எல்லாத்துலேயும் எளிமைப்படுத்துதுங்க. ஆசனம் ஒன்று கால் வலிக்கு தான் சுகாசனமாக உட்காந்துக்கோன்னு சொல்லுது. யார் சொல்வா பாருங்கள்? எவ்வளவு பரிவு பாருங்கள். அதனால் பிரம்மத்தையோ வேதத்தையோ இனிமேல் யாரும் குறை சொல்லாதீங்க. குறை அவனால் சொல்கிறானா அவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அதனால் இந்த உபநிஷத்து இந்த வஜ்ர சூச்சிகா உபநிஷத்து உங்கள் அறிவு கண்ணை திறந்து நீங்கள் அனுபூதிக்கு போவீங்க. ஏன்னா இந்த ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு தான் உங்களை பாடாப்படுத்தி எந்த காரியத்தையும் செய்ய விடாமல் அதுக்கு தான் தூரியத்துக்கு வாங்குற. தூரியத்துக்கு வர்றது தான் அனுபூதி. தூரியத்துக்கு வர்றது தான் அனுபூதி. நீங்கள் துரியன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? உக்காரணும். டெய்லி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உக்காரணும். நேரம் இல்லைன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை. நான் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் உருப்புறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சமம்.
உங்களுக்கு என்ன குறைபாடு சொல்லுங்கள். உங்களுக்கு குரு இல்லைன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். யார்கிட்ட போய் கேட்போம், என்ன கேட்போம், எப்படி செய்கிறது, தப்பாக செய்கிறோமா சரியாக செய்கிறோமான்லாம் இருக்குமே. குரு இங்கே இருக்குமே, முருகப்பெருமான் அள்ளி வாரி வழங்குறாரு. இந்த வருஷம் 10 உபநிஷம் தான் சொன்னேன், 10 20 உபநிஷம் தாண்டும் போல இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன உபநிஷத்து நிறையா 10 உபநிஷத்து இன்றைக்கி எடுத்து கொடுத்தாரு சுவாமிநாத சுவாமி. என்ன சொல்கிறது, சரி. அதனால் முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த உபநிஷத்தை இன்றைக்கி நம்ம பூர்த்தி செய்கிறோம். இதனுடைய சாரம் என்னன்னா, அனுபூதி தான் சாரம், தியானந்தான் சாரம், அகண்ட ஆனந்த ஸ்வரூபந்தான், சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் சாரம். சொல்ல இதை சொல்லதுக்கு தான் அதையெல்லாம் சொல்லுது. யாரையும் அழிக்க நினைக்கக்கூடாது, ஆக்க தான் நினைக்கணும். புரியுதா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஆற்றி வேல் முருகனுக்கரோ.